திரு சுப்பிரமணியம், இப்போ பழைய நிலைமை இல்லை, அப்போது இதில் ஒரு சேஞ்சஸ் வருது, காலம் இருக்குது, மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இல்லை கண்டிப்பாக, சி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமை வந்து ஒரு மிஷன் 400 அப்படின்னா டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணும்போது டெவலப்மெண்ட்ஸ் நடந்த, இந்தியாவில் நடந்த கடந்த 9 வருடங்களில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ், 10வது இடத்துல இருந்தோம் ஜிடிபியில், இப்போ 5வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். 1.8 ட்ரில்லியன் டாலரில் இருந்தோம், இப்போ 3.6 ட்ரில்லியன் டாலர் போயாச்சு. இன்னும் ஒரு 2 வருடங்களும் 5 ட்ரில்லியன் டாலர். இது வந்து அங்கே வந்து யூஎஸில் பதிவு பண்ணியிருக்கிறார், அங்கே போய் பொய் சொல்ல முடியாது. இல்லை அங்கே இல்லை, கரெக்டு தான். அதாவது 10வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கிறோம் எக்கானமியில், ஆனால் 3வது இடத்துல இருந்தது. கரெக்ட், ஏற்கனவே இல்லை, நீங்கள் அப்சல்யூட் நம்பர் பார்க்கணும். 1.8 ட்ரில்லியன்லேருந்து 3.7 ட்ரில்லியன் டாலர். சி இந்த பொசிஷன் வந்து ஒரு நீங்கள் சொன்னதுலேருந்து நான் சொல்கிறேன், அது 10லேருந்து 5 நீங்க அதுக்கு முன்னாடி 3வது இடத்துல. அப்போ நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1.8 ட்ரில்லியன் டாலர் கீழே இருந்திருப்போம். சரி, நீங்கள் வருமானம் ஏற ஏற பொசிஷனும் வரும், சில சில கண்ட்ரிஸ் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எங்கே க்ரோ ஆகிறோன்றது பார்க்கணும். இன்னொரு 2 வருடங்கள் 5 ட்ரில்லியன் டாலர் வரப்போகிறோம். ஒன்று, இப்போது இந்த எதிர்ப்பாளர் இருக்குது, அதில் திரு சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா, பை நேச்சரே அது அப்படிதான் நடக்க முடியும். 5 ட்ரில்லியன் டாலருங்கிறது இது ஒவ்வொரு ஆண்டும் வரணும்னா அதை வந்து ரீச் தான் ஆக வேண்டியிருக்குங்கிறது. அப்படி இல்லை, அதாவது எப்போ நடக்குதுன்னு பார்க்குறீங்க இல்லையா, இப்போ 2 வருடங்கள் வந்து நெகட்டிவ் க்ரோத் இருந்தது இல்லையா, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் நெகட்டிவ் க்ரோத், நமக்கு மட்டும்தான் ஒரே ஒரு குவார்ட்டரில் வந்து ஜிடிபி நெகட்டிவில் போச்சு, அதுக்கப்புறமா மேலே வந்தோம். மற்ற நாடுகள் அடையாத வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள், அது அது வச்சுரும் எக்கனாமிக் டிபேட் நம்ம அப்புறமா வச்சுப்போம். சரி, எதிர்ப்பு அலை என்பது எல்லாத்துலேயும் இருக்குது. இங்கே 2021க்கு முன்னாடி கோ பேக் மோடின்னு சொன்னோம் இல்லையா, 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் இங்கே கோ பேக் மோடின்ற கான்செப்டே இங்கே இல்லை. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோ பேக் மோடின்னு சொன்னதில் பிரதானமா திமுக இருந்தா ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு அவங்க அதை சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்ல யுஎஸ்ல வந்து அந்த கிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில ஏற்புடையதான கருத்துக்கள் இருக்காது பிரைம் மினிஸ்டர் மோடி மேல. எந்த ஆட்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 60% எதிர்ப்பு வாக்குகள் தான் இருக்கு. திமுக 35% எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும்போது அது மாதிரி வார்த்தைகள் வரும்போது அதுதான் வந்து கரெக்ட்னு எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, அதை வச்சுதான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குறிப்பிட்டு பேசுகிற இந்த மகாராஷ்டிரா இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்போயே வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டு, குடும்ப தகராறு, யார் நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வரணுன்றதுல, அதில் வந்து பெரியப்பா பையன் வரணுமா இல்லை தன் மகள் வரணுமான்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தனால வந்துருக்கு. அதை வந்து இப்போ வந்து அவங்க 40 MLA சேர்ந்து இங்கே வந்து பிஜேபி அண்ட் சிவசேனா கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. இதையும் நம்ம வந்து இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது உட்கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கண்டிப்பாக அதனுடைய தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ இடியோட கேஸ் இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணது, இந்த நிலைமையில் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா தார்மீக அடிப்படையில்னு கேள்வியை பிஜேபி கேட்கணும்ல. அதாவது சி, அதாவது நாளைக்கு நேற்று வந்து அவர் வந்து நீங்கள் வந்து உத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு நீதிபதியாக நீதி அரசராக சொல்லிவிட்டு அவர் வந்து ஏற்றுக்கலாம் அவர். ஓகே, இதனோட கேஸுக்கு நடக்கும், அதில் வரப்போ தீர்ப்புகளை வந்து அது அதுக்கு அடிப்படையில் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து தார்மீக அடிப்படையில் பதவி விலகணும் செந்தில் பாலாஜி. ஆமாம், தார்மீக ஏன்னா இல்லை இந்த அளவுக்கு அங்கே சீரியஸாக இருக்கா எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரி 1000 கோடி அட்டாச் பண்ணிட்டாங்க சார் ப்ராப்பர்ட்டியை. இல்லை அந்த அளவுக்கு இங்கே விசாரணை கைதியாக இருக்கிறாரு, நீதிமன்ற காவலில் இருக்காரு. இல்லை தான் லஞ்சம் பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுத்து விட்டேன்னு ஒத்துன்னு இருக்கிறாரு. சைக்காட்டில் இது அனுமதிக்க முடியாது. யாரு எங்க ஒத்துக்கிட்டார்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு சார். இதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்க சார், நீங்க இதை ப்ரூவ் பண்ணலனா நான் உங்க மேல டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுவேன். ஏன்னா பொது தளத்துல பொய்ய மட்டுமே பேசுறது. மெட்ராஸ் இல்ல, மெட்ராஸ் எந்த கோர்ட்ல அவர் பண்ணாரு? நான் பணம் வாங்கினேன் அப்படின்னு எந்த கோர்ட்ல அவர் அபிடவிட் டாக்கல் பண்ணாரு? மெட்ராஸ் அவர் பண்ணவே இல்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பண்ணல சார். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் குவாஷ் பண்ணது. சரி, அதுல என்னன்ற கிளாரிட்டி நீங்க சொல்லுங்க. அவரு ஒரு நிமிஷம், நான் தெளிவா சார், நீங்க பேசுனது பொய், அப்பட்டமான பொய். பொது நோ, அப்புறமா சொல்லுங்க. நோ சார், நான் அந்த வழக்குல வழக்குறீங்க, அந்த வழக்குல வழக்குறீங்க. சரி, அதான் விளக்க நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேர், புகார் கொடுத்தவர், புகார் வாங்கினவர், குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், இந்த ரெண்டு பேரும் பிரச்சனை எனக்கும் இருக்குன்னா நான் முடிச்சுக்கிட்டேன். இதிலும் செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இல்லைன்னு கீழே போட்டு ஒரு பெட்டிஷன் வருது. அதுக்கு மேல ஹைகோர்ட் போறாங்க, அங்க அவர் டிஸ்சார்ஜ் போடுறார். ஹைகோர்ட்ல ஹி இஸ் ஃபைல்ட் எ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல தான் ஹைகோர்ட் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணதே தவிர, நான் பணம் வாங்கினது உண்மை, திரும்ப கொடுத்துட்டேன்னு செந்தில் பாலாஜி எந்த இடத்துல அபிடவிட் தாக்கல் பண்ணல. அவரோட ஆபீஸ்ல வந்து அந்த வேலை கொடுக்கறதுக்காக மெயில் சொன்னீங்க, அது தப்பு. இந்த பெட்டிஷன் இருக்கா இல்லீங்களா? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆபீஸ்ல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல பணம் வாங்கினாங்களே இல்லையா? அவர் டிபார்ட்மெண்ட் சார்,
அதே காலகட்டத்தில் ஒரு 7 ரூபாய் ஒரு கண்டக்டரோட பாக்கெட்ல எக்ஸ்ட்ரா இருந்தது, அவனோட பேக்ல எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேலையை விட்டு நீக்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்த போது, இந்த மாதிரியான இது லஞ்ச புகார்கள் இருந்த போது என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அதுக்கு தான் இப்போ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு, நம்ம அதே ஏற்க மறுக்கிறோம். இல்ல அதுல மாற்றல, இப்ப கேள்வி எங்க வச்சோம்னா இது ஒரு பக்கம் நடக்குது, அவரே என்ன சொல்ல முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா விசாரணையை தொடர்ந்து நடத்துங்க, எங்களுக்கு அதுல அப்செக்ஷன் இல்ல, நடத்தின விதம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதுல வந்து வர்றது அதை தாண்டி இப்ப நம்ம இப்ப இந்த மகாராஷ்டிரா ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல, இதை இவங்க பிரதானமா சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி நீங்க எடுத்துட்டு போங்க சரத்பவார் தலைமையில் நடக்கும்னு சொல்ல போது அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நடவடிக்கை இல்லை, நீங்க எடுத்துன்னு போங்க சார். இதை மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த ஊழல் வழக்குக்காக இவரை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கவர்னர் ரெப்ரசென்ட் பண்ணுங்களேன், உங்களுக்கு தான் பிரசிடென்ட் இருக்கல, இங்க பிரசிடென்ட் இருக்கல, இங்க பண்ண வேண்டியதான் இல்ல அங்க நம்ம பேசுறது வந்து மோடி அவர்களும் அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளும் பிஜேபியோட கொள்கைகளும் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமா இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு ஊழல் எதிர்ப்புங்கிற கேள்வி. இல்ல அவங்க ஊழல் எதிர்ப்பு வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க, இங்கேயும் ப்ரூவ் பண்ண, அப்ப ப்ரூவ் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணா வரணும் சார். சார் இங்க வந்து இதே முதலமைச்சர் குட்கா விஜயபாஸ்கர் அவர்களை நீங்க வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும், எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போது நீங்க பதவி நீக்கம் செய்யல அப்படின்னா கவர்னர் நீங்க பதவி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. இப்ப இது எல்லாமே குட்கா விஜயபாஸ்கருக்கு சொல்லியிருக்காரு, அனில் பாலாஜிக்கு சொல்லியிருக்காரு, இது எல்லாமே நம்ம 20 நாள் டிபேட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா முதலமைச்சர் இப்படி சொன்னாரு வந்து இப்ப இப்படி சொல்றீங்களேன்றீங்க. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த நீங்க மகாராஷ்டிரால என்னங்க பண்றீங்க, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு நடந்திருக்கல, கொண்டு வாங்க தரவுகளை கொடுங்க, கவர்னர் எடுத்து ஈடி தான் தரவு வச்சிருக்கு, ஈடி தானே 1000 கோடி அட்டாச் பண்ணுது, நீங்களும் அடுத்து நீங்களும் தரவுகள் வச்சிருக்கலாம்ல உங்ககிட்ட. ரைட், இப்ப இந்த அவர் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியலன்னா நான் பக்கத்துல இருந்து சொல்றேன், சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் பேசுறது தமிழ் தான் புரியும், நம்ம பேசலாம் சொல்ல வரீங்க நீங்க. ரைட், நம்ம பேசலாம். திரு சிவபிரியன்,